சம்வித் நாகேஸ்வர் 8210 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. ஹலோ சார், ஐ ஆம் ஹேவிங் டூ கொஷின்ஸ். ஹவு கேன் ஐ என்ஆர்ஐ இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ்? செகண்ட், இஃப் அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாக்ஸ் ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ் த்ரூ க்ரோ ஆர் அப் ஸ்டாக்ஸ் ஆர் ஜீரோதா, நவ் ஹீ ஆர் ஷி மூவ் டு யூஎஸ் ஆர் யூகே ஃபார் ஜாப் பர்பஸ், தென் ஹவு தே கேன் கண்டினியூ தேர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இஸ் ஸ்டில் பாசிபிள் டு இன்வெஸ்ட் இன் சேம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ஆர்ஐயோ இல்லை ரெசிடென்ட் இண்டிவிஜுவலோ யார் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் பேன் கார்டு வந்து மேண்டேட்ரி. இப்போ என்ஆர்ஐக்கு வந்து அடிஷ்னலாக என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னதுன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து வேணும், அதுக்கப்புறமா அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப் அது வந்து வேணும். அப்புறம் என்ஆர்ஐயா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா அவங்க வந்து என்ஆர்ஓ அப்புறம் என்ஆர்இ அப்படிங்கிற இந்த ரெண்டு அக்கௌண்ட் மூலமாக தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த என்ஆர்ஐயை வந்து என்னென்னா, வி கேன் கேட்டகரைஸ் இன் டு 2 types ஆஃப் என்ஆர்ஐ. ஒன்று வந்து பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் யூஎஸ் அண்ட் கெனடா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதர்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டில் வேணாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் மாதிரி அவங்களும் எந்த ஃபண்டில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் வென் இட் கம்ஸ் டு யூஎஸ் அண்ட் கெனடா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கக்கூடிய 44-45 மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களுக்கு வந்து ஒரு 15 மியூச்சுவல் ஃபண்டில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுலேயும் சில இதுலலாம் வந்து பார்த்தோன்னா அவங்க இந்தியாவில் இருக்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. இது ஒன்று தான் வந்து யூஎஸ் அண்ட் கெனடாவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஆஸ் அ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அதோடைய வேல்யூ 15 லட்சரூபா. ஸோ பீங் அ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் நான் இப்போ ரிடெம்ஷன் கொடுத்தேன்னா நான் போட்டது 10 லட்சம், இன்றைக்கி இருக்கக்கூடிய வேல்யூ 15 லட்சம். அந்த 15 லட்சரூபாயும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நாளைக்கு கிரெடிட் ஆகிடும். நாளைக்குன்னா அந்த T+2 அன்றைக்கி வந்து எனக்கு கிரெடிட் ஆகிடும். வேரஸ் இஃப் ஐ எம் என்ஆர்ஐ, நான் இதே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் நான் வந்து ரிடெம்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன ஆகும்னா 10% TDS அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சரூபா இருக்கக்கூடிய கேபிட்டல் கெயின் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து 10% TDS அப்படின்னு போட்டு அந்த பைசாவை பிடிச்சிட்டு தான் பைசா நமக்கு கிடைக்கும். இப்போ ஏன் வந்து அது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணதுனால நீங்கள் என்ன மியூச்சுவல் ஃபண்டு என்னங்கிறது நீங்கள் மறந்தால் கூட நீங்கள் ஆடிட்டர்கிட்ட போனீங்கன்னா சார் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து காமிச்சிருவார். ஸோ எவ்ரி திங் வந்து வில் பி ட்ராக்ட் இஃப் யூ ஆர் அ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். இப்போ என்ஆர்ஐயில் வந்து நிறைய என்ஆர்ஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கே டேக்ஸ் கிடையாது. அதோடு இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் இங்கே டேக்ஸ் ஃபைலும் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து இது மாதிரி டிடிஎஸ் பிடிக்காமல் அவங்களுக்கு ஃபுல் மணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அவங்க கட்டாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து இன்கம் டேக்ஸில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னதுன்னா என்ஆர்ஐக்கு வந்து இந்த 10% டிடிஎஸ்ஸாக பிடிச்சிட்டு தான் அவங்க வந்து தராங்க. இப்போ வந்து என்னென்னா அவர் என்ன க்வெஸ்சன் சொல்லியிருக்காருன்னா, இங்கே நான் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நான் யூஎஸ் யூகேக்கு மூவ் பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் சார். ஒன்று வந்து என்னென்னா நீங்கள் இப்போ யூஎஸ் யூகேக்கு போயிட்டீங்க, ஒரு 6 மந்த்ஸ் 1 இயருக்குள்ளே நான் திரும்பி விடுவேன், நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிப்பை தான் போகிறேன் அப்படின்னதுன்னா நீங்கள் உங்களுடைய ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் அந்த ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ரெசிடென்ட் இந்தியன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. சார் நான் இங்கே பண்ணேன், இப்போ நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்க போகிறேன், ப்ராபப்ளி ஐ மே ஸ்டே லாங்கர் அப்படின்னா நீங்கள் என்ன பெஸ்ட் ஆப்ஷன்னா இப்போ இருக்கக்கூடிய மணியை நீங்கள் ஃபுல்லாக விட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் சைமல்டேனியஸாக என்னென்னா உங்களுடைய கேவைசியை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ கேவைசி வந்து யூ ஹவ் டு டூ த ரீகேவைசி. அதில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ட்லேருந்து என்ஆர்ஐன்னு மாறிடும். அப்போ என்ஆர்ஐ மாறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னென்னா எய்தர் என்ஆர்இ உங்களுடைய எங்கே ஃபாரினில் சம்பாதிக்கிறீங்களோ அந்த மணியிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ஆர்ஓங்கிறது வந்து இந்தியாவில் அக்ரூவ் ஆகக்கூடிய மணி. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கே போயிட்டீங்க, இங்கே உங்களுக்கு ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அந்த வீட்டிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அல்லது முன்னாடி எப்படி போட்டிருக்கீங்க அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி எனி இன்ட்ரெஸ்ட் விச் கம்ஸ் டு யூ ஃபார் யுவர் இந்தியன் அக்கௌண்ட் வந்து நீங்கள் என்ஆர்ஐயாக போகும்போதே இந்த நார்மல் அக்கௌண்ட்டு வந்து என்ஆர்ஓவாக மாற்றிடுவாங்க. அதாவது ஸோ அதில் மாற்றுறதுனால
நீங்கள் வந்து என்ஆர்ஓலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ஆர்இலையும் பண்ண முடியும். என்ஆர்ஓவில் இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், என்ஆர்இல இன்வெஸ்ட் பண்ணது என்ஆர்இக்கு தான் வரும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ண முடியாது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.